அக்டோபர் இறுதி வாரத்தில் வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் அமையும். புயல் வந்து அதிகமாக வங்கக்கடலில் உற்பத்தி ஆகும், ஆனால் இந்த ஆண்டு வந்து அரபிக்கடலில் வரும். புனல், பேரூர், செம்பரம்பாக்கம், சோழவரம், சேத்பட், சிட்லப்பாக்கம், ரெட்டேரி, அம்பத்தூர் ஏரி, பூண்டி, பள்ளிக்கரணை, வீராணம் ஆகிய ஏரிகள்லாம் 90-95% நிரம்பிடும். இந்த வருடம் தீபாவளி அப்போ அதிகமான மழை பொழியும். பொருளாதாரத்திற்கு அடுத்தபடியாக எல்லாரும் பார்க்கறது எங்க அப்படின்னாக்க மேல வானத்தை தான். மழை எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலயும் வருது. இந்த குரு பயிற்சியினால தட்பவெப்பநிலை, மழை, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படுமா, எப்படி இருக்கும்? மழை பிரசன்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுது அக்டோபர் இறுதி வாரத்தில் வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் அமையும். ஏன்னா வந்து குரு வந்து அப்போ கேட்ட 4ஆம் பாதம் முடிக்க போகிறார். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மூலத்துக்கிட்ட போயிடுவார். பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். காலதாமதம் இந்த ஆண்டு ஆகாது. புயல் வந்து அதிகமாக வங்கக்கடலில் உற்பத்தி ஆகும், ஆனால் இந்த ஆண்டு வந்து அரபிக்கடலில் வரும். ஏன்னா குரு வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. சொந்த வீட்டுக்கு போய் மிதனத்தையும் சிம்மத்தையும் மேஷத்தையும் பார்க்குறாரு. ஒன்று சரம், ஒன்று உபயம், ஒரு ஸ்திரம், ஐயா சொன்னது போல். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2-3 தாழ்வு மண்டலம் தென்னாந்திரான்னு சொல்லக்கூடிய நெல்லூர், காவாளி, ஓங்குல் போன்ற இடங்களில் கரையை கடக்கும். ஒரு தாழ்வு மண்டலம் கொஞ்சம் வலுவடையும், மீதி 2 மாநிலம் வலு குறையும். சென்னையை பொறுத்த வரைக்கும் புழல், பேரூர், செம்பரம்பாக்கம், சோழவரம், சேத்பட், சிட்லப்பாக்கம், ரெட்டேரி, அம்பத்தூர் ஏரி, பூண்டி, பள்ளிக்கரணை, வீராணம் ஆகிய ஏரிகள்லாம் 90-95% நிரம்பிடும். ஐ மீன் அதோடைய கொள்ளளவை 95% வந்து தன்னிறைவு பெற்றோம். இந்த வருடம் தீபாவளி அப்போ அதிகமான மழை பொழியும். தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, தீபாவளிக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் சனி, வெள்ளி, வியாழன் இந்த 3 நாட்கள்லேயும் மழை பொழியும். ஸோ பர்ச்சேஸ் அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமைனா அப்பவும் மழை பெய்யும். அதாவது தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்கும். அதனால் நம்ம மக்கள் கொஞ்சம் முன்னாடியே இந்த வருஷம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கணும். அதே போல் அடுத்து சொல்ல வரேன், பட்டாசு வியாபாரிகளும் தெருவோர சாலையோர துணி வியாபாரங்களும் அந்த டைமில் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து இந்த முறை மழைக்கான நடவடிக்கை சற்று ஜாக்கிரதையை எடுத்து வச்சுக்கணும். 100% ஆண்டு தீபாவளி அன்று மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் பிரசன்ன அடிப்படை, மழை பிரசன்ன அடிப்படையில் இருக்குது. அதே போல் அக்டோபர் 3வது வாரம், 4வது வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மழை உண்டு. இந்த முறை எல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகாலை வேலையை பெய்யும். நம்ம கடந்த முறை இரவு நேரங்களில் சொன்னால் கிட்டத்தட்ட 70-80% பெஞ்சுது. இந்த முறை அதிகாலை நேரத்தில் பெய்யும், ஒரு 6 மணிலேருந்து 8 மணி, அப்புறம் ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள அந்த காலை நேரத்தில் பெய்யும். நவம்பர் மாதம் மழை பொறுத்த வரைக்கும் பார்த்தும்போது நவம்பர் மாதம் தென் தமிழகத்தையும் வட தமிழகத்தையும் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை அதிகாலை வேளையில் உண்டு. சேலம், நாமக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் நவம்பர் 2வது வாரம், 3வது வாரம் மிதமான மழை உண்டு. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 4வது வாரம், டிசம்பர் 1வது வாரம், 2வது வாரம் மழை உண்டு. டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போன வருஷம் வழக்கமாக கேட்பீங்க சென்னைக்கு எதாவது ஆபத்து வருமானு, அந்த வழக்கமான கேள்விக்கு இந்த முறையும் பதில் இல்லை, மழை உண்டு, வெள்ளம் எதுவும் வராது. ஸோ இந்த ஆண்டு வந்து தண்ணீருக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த ஆண்டு ஏற்படாத வண்ணம் இந்த ஆண்டு தண்ணி வரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மழைநீர் சேகரிப்பு, வீடு எப்படியும் வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஆல்டர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் கும்பத்தை குரு தாண்டும் போது, அதாவது இன்னும் 2 இயர்ஸ் பேக்கில் ஆஃப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரினுடைய பற்றாக்குறை ஏற்படும். அதனால் ஒரு மழைநீர் சேகரிப்பு பண்ணுறது ரொம்ப நல்லது. பாலகுமாரன் ஐயா சொன்னது போல் காலபுருஷனோட தத்துவம் சொல்லும்போது மேஷராசி நம்ம லக்னமாக பாவித்து தான் எடுக்கணும். அப்போ 9-5 லக்ன பாவத்தையே வந்து குரு பார்க்கறதுனால மழையினுடைய அளவும் தண்ணீரவாக இருக்கும்.